die. Why do you wanna move like that? Why you want one? Why do you want act like that? Why you pulling la? இங்கே வீடு தெரியுதுங்க, இந்த பக்கம் இங்கே இந்த பக்கம் வீடெல்லாம் தெரியுது. இதுதான் கீழே இருக்க வீடுகளோ? ஏ, இது மேலே இருக்க வீடு, இந்த பக்கம் இருக்கியா? அங்கே கீழே இருக்க வீடு இருக்குது. மேலே வீட்டு விட்டு அப்படியே வண்டி நிப்பாட்டிட்டேன், மேலே வீடெல்லாம் பார்த்து அப்புறம் கீழே இறங்கிடலாம். இந்த பக்கம் வீடு போக பார்க்க வழியாக இருக்கிறேன். இல்லை, இந்த பக்கம் வழி போகுது மாடி. அந்த அக்கா சொல்லலாம், அங்கே மேலே வீடு இருக்குது, அங்கே போயிடலாமா? அப்படின்னா போயிட்டு இங்கே இறங்கிடலாமா? இதுதான் சமாதி நீங்கள் சொன்னது? ஓ, சரி சரி, அப்படியே காமிக்க சமாதி. இதுதான் சமாதிங்களா? ஓ, இந்த சமாதிக்கு கீழே தான் நீங்கள் சொன்னீங்க ஊர் இருக்குன்னு சொல்லி, ஊர் இருக்குது, வீடு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் வந்து இதுக்கு அந்த பக்கமும் வீடு இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு அந்த பக்கம் இருக்குது பார்த்து அப்புறம் வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு வேணால் நம்ம கீழே போய் பார்த்துடலாம். ஆ, நடந்து வேணால் போய்க்கலாம். சரிங்களா, இதில் நடந்து போகலாமா வண்டியில் போயிடலாமா? வண்டி போகுது போகுது. சரி, போய் பார்த்துடலாம். ஆ, இங்கே வீடு இருக்குதுங்க. இப்போ ஊரே வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஆ, இங்கே, ஆ, இங்கே பாதி, அங்கே சமாதிக்கு அந்த பக்கம் கீழே பாதி. இன்னும் மண் ரோடு மேலே வீடு இங்கே போகுது, அந்த பக்கம் ஒரு ஊர் போகுது. இங்கே நிப்பாட்டலாமா? நிப்பாட்டலாம். சரி, சரி, இப்போ மேலே போகலாமா? இப்போ இங்கே வந்து நம்ம இப்போ வந்து கொப்பையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா? இதுதான் கொப்பையூர். சமாதி சமாதி வந்து அங்கே முன்னாடி இருக்குது. ரைட். பேர், ஊர் பேர் சமாதின்னு சொல்லுவீங்களா? கொப்பையூர் தான். ரைட். சமாதி. ஆ, ஓகே ஓகே, கொப்பையூர். சரிங்க, மேலே போகலாம். இப்போ கொப்பையூர் அப்படிங்கிற கிராமத்தோட ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்கிற வீடுகள், இங்கே இருக்கிற மக்கள்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி இப்போ போய் பார்க்கலாங்க. தூங்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. நான் இருக்கா கிடைக்காதுங்க அம்மா? இதோ கொப்பையூருங்களா? கொப்பையூருங்களா? தண்ணி
இங்க எத்தனை வீடு இருக்குங்க? அஞ்சு வீடுங்களா? சரிங்க, மூணு வீட்டில் குடி இல்லைங்களா? அஞ்சு வீட்டில் குடி இருக்காங்களா? ஓ சரி சரிங்க. கொப்பையூருக்கு மட்டும் எத்தனை வீடு இருக்குங்க? அந்த சமாதி கீழேங்களா? ஓ சரி, அங்கே தான் வீடு ஜாஸ்திங்களா? சரி. மேலால குறுக்காக இருக்கலாம் கோயில், அது மேலால குறுக்காக இருக்கலாம் சாமி விடுங்களா? ஓகே, இப்படி வந்துடல அப்படின் ஏன் உங்கள் பேருங்கய்யா? நம்ம பேர் எதுங்க? நம்ம ஊர் வக்கம்பரம். வக்கம்பரங்களா? வக்கம்பரம் எங்க இருக்குங்க? நம்ம வக்கம்பரம் அந்த பக்கம் இருக்கும். ஓ சரி சரிங்க. எப்படிங்க? கரிக்கூர் போய் அப்படி போகணும். ஓ கரிக்கூர் போய் போவீங்களா? ஓ ஓ சரிங்க. அப்படிங்களா? அண்ணா வீட்டுக்கு வந்துருக்கீங்களா? ஓ சரி, தொட்டுக்கொம்பை கோயில். தொட்டுக்கொம்பைங்களா? தொட்டுக்கொம்பை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஓ சரி சரி சரிங்க. சரிங்க, தங்கிட்டோம். ஓ சரிங்க. அது கரிக்கூர்ல எவ்வளவு தூரம் போனுங்க? இல்லை கரிக்கூர்லேருந்து எவ்வளோ தூரம் போகணுங்க? மூணு கிலோமீட்டர். மூணு கிலோமீட்டருங்க. அது போகிற வழி இருக்குங்களா? ரோடு இருக்குங்களா? கார் ரோடு இருக்குங்களா? பஸ்ஸில் இருக்குங்களா? பஸ் வருது, இப்போ வரல. இப்போ வருதுங்களா? ஓ சரி சரி சரி. நம்ம ரோடு சூப்பராக இருக்குது. அங்கே ரோடு சூப்பராக இருக்குங்க. கரிக்கூர் மட்டும் தான் எப்படி? ஓ ஓ ஓ, அந்த இடவழியில் மட்டும் ரோடு சரியில்லை. நம்ம ரோடு சூப்பராக சூப்பராக இருக்குங்க. ஓ சரிங்க. இப்போ அடுத்த வாரம் வர்றாங்களா? உங்கள் ஊருக்கு வர்றேங்க, கண்டிப்பாக வர்றேன். உங்கள் ஊர் அந்த ரோடு வீடு இதெல்லாம் பார்க்குறாங்க. என்ன ஊர் பேர் சொன்னீங்க? சக்கப்படுகை. ஆ சரி, சரவணன் உங்களுக்கு தெரியுமா? செய்கிறாங்க, போய் கேட்டுக்கலாம். கேட்டுக்கலாம். உங்களுக்கு சொந்தக்காரன் தான். நம்ம அங்கே போய் நிறைய பழகிட்டோம். எங்கள் ஊர் காரம்படைங்கம்மா? நான் சொந்த ஊர் காரம்படை. காரம்படை இங்கே மாமரத்துக்கு சுற்றி வந்து பார்த்தோன்னா நிறைய கிராமங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இவர் எனக்கு கொஞ்சம் பழக்கமானார். அப்புறம் இவர் கூப்பிட்டு நான், ஏன்னா நம்ம ஒரு ஆள் தெரியாத இடத்துக்கு வர்றதுக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் கூப்பிட்டு வரலாம் சொல்லி இவரை நான் கூப்பிட்டு வந்துருக்கேன். கூப்பிட்டு வந்து அவர் ஃப்ரீயாக இருக்க வரோம். அது பேரு மேல குஞ்சப்பனே தூணிக்காடு இருக்காரு. அவர் ரெண்டு செல் வேறது போஸ்ட் ஆஃபீஸ் இமாமரா செக் போஸ்ட்ல இருக்காரு. இதுக்கு என்ன பக்கம் கடைசி இல்லைங்களா? கடைசி இதுக்கு என்ன அந்த பக்கம் சமாதி கீழே தான். சரி சரி சரி. ஓ சரி சரி. எங்க இருந்துங்கம்மா? சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் இதுதான் சமாதிங்களா?
சுத்தி இருக்க எல்லாமே உங்க சாதி சனம் எல்லாமே இங்கே கொண்டு வருவீங்களா? ஆ குளங்க, சரிங்க. ஓ ஓ ஓ ஓ இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இவங்களுக்கு சம்மதி குச்சப்பண்ணில இருக்குதா? இவங்களுக்கு சம்மதி குச்சப்பண்ணில இருக்கு. ஓ சரி சரிங்க. ஆனா இவங்க இவங்க நம்ம ஒரே குடும்பம். ஓகே ஓகே. ஒரு குடும்பத்துல குடும்பம். இங்க இருந்தா அங்க போக முடியாது. போக முடியாதுனால இங்க வெச்சிருக்காங்க. ஓ ஓ ஓ ஓ ஒரு ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு சமாதி. அதே மாதிரி இங்க இந்த சமாதி வந்து இந்த சுத்தி வட்டாரத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு குலத்துக்கு இந்த சமாதி. ஓ வடக்கு மேல இருக்கமோ இதுங்க வடக்கு மேல. ஆ சரிங்க. அந்த சைல இருக்கறது இந்த சுத்தாரு. ஓ ஓ அந்த வாழை தோட்டம். ஓ சரிங்க. என்ன ஊர் சொன்னீங்க? அள்ளிமயருங்க. அப்புறம் அள்ளிமயறங்குது அந்த தெங்குமரடை சைடுங்களா? ஆ ஓ சரி சரி சரி. ஆ சரி அது அதை புரிஞ்சு புரிஞ்சு. ஓ ஓ அங்கிருந்து இங்கே வர்றாங்களாம்மா? ஓ ஓ அந்த சைடு ஆனை கட்டி மசானி குடி அள்ளிமயர். வழி இருக்குங்களா? ஓ இப்பவும் நடக்கிறாங்க அதுல? ஓ சரிங்க சரிங்க. ஓ எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து நடந்து வருவாங்க. ஓ சரி சரி. இங்க வந்து அங்க சமாதி போயிட்டு இங்க சாமி இருக்கு. ஓ சரிங்க. சாமி பார்த்துட்டு இங்க படுத்து காலைல மெதுவா போயிருவாங்க. ஓ சரி 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 நல்லதுமா. அடுத்த வாரம் வர்றேங்க உங்கள் ஏரியாவுக்கு வர்றேங்க. ஆ வர்றேங்க. ஆனால் அந்த பக்கம் வர வேண்டியது இருக்குது, நீங்கள் அந்த பக்கம் கிராமெலாம் பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஓ அடுத்த வாரமெல்லாம் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு வாரத்தில் அங்கே வர்றேங்க. வந்தால் கண்டிப்பாக அங்கே பார்க்குறேங்க. சரிக்காங்க. ரோடு வசதியெல்லாம் இருக்குது. சரிங்க. ஊருக்கு ரோடு வரதில்ல. ஓ சரிங்க. ஒரு இந்த ரிவிட்டு மட்டும் இந்த தண்ணி வசதி. சரிங்க. டாங்கெல்லாம் கட்டல. இது மாதிரி ஒன்று சுண்டா சென்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ஆறு ஏழு குடும்பம் இருக்குது. இப்போ பையன்மார்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டேன்னா 10-12 கம்மி. அடுத்த வாரம் வர்றாங்க உங்க ஊருக்கு வர்றாங்க. அடுத்த வாரம் வர்றாங்க அவர் கூப்பிட்டு வர்றாங்க பார்த்தா நம்ம போலாம். ஆமாம் 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 ஆமாம். வீடு எப்படி இருக்கு? போகிற வழி எப்படி இருக்கு? போகிறதுக்கு ரோடு நல்ல ரோடு இருக்குங்களா? நல்ல வீடு இருக்கா? கரண்ட் வசதி தண்ணி வசதி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அது அதாங்க குடிக்கிறதுக்கெல்லாம் கீழேங்களா? ஆ ஆ சரிங்க. ஓ ஓ ஓ குடிக்கிற தண்ணி தண்ணி பெரிய பிரச்சனை. ஒரே பிரச்சனை பார்த்தா வீடு சரியில்லை, தண்ணி பிரச்சனை இருக்கு. ரோடெல்லாம் வந்த வரைக்கும் பார்த்தா ஓரளவுக்கு ரோடெல்லாம் வந்துக்கலாம் போய்க்கலாம். ஒரு அவசரம் பண்ண கூட பார்த்தோன்னா வந்து வண்டி பிடிச்சி போய்க்கலாம் வந்துடலாம். தண்ணியும் வீடு தான். ஆமாம் வீடெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா? இது சாமி வீடு இல்லைங்களா? இந்த இந்த பக்கம் இருக்குது, இது சாமி வீடுங்க. சரி சரி. இது பெரிய பையன் வீடு. ஓ சரிங்க. இப்போ இந்த வீடுல சின்ன பையன் கல்யாணம் முடிக்கல. ஓ சரிங்க. அந்த பையனும் இந்த இமர் மகன் பேத்தி அவங்க அக்கா மச்சலி அவங்க அஞ்சு பேரும் ஒரே வீட்டுல. ஓ கவர்மெண்ட் வீடுலாம் இருக்குங்களா? இங்க இருக்கும் ஒன்று ரெண்டு ஒரு நாலு வீடு இருக்கும் போல இருக்கேன். சரிங்க. இப்போ அந்த ஊரில் ஒரு ஆள் இருக்குது, அந்த ஊரில் ஒரு ஆள் ஓ மழை வந்தால் தண்ணி போகுதுங்களா? கவர்மெண்ட் வீட்லேயே தண்ணி போகுதுங்களா? ஓ இதெல்லாம் கட்டி எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க? ரொம்ப வருஷம் ஆச்சுங்களா? ஓ எங்களுக்கு குரூப் போஸ்ட் வீடு கட்டி கொடுத்தோம். சரிம்மா. 24 வருஷம் ஆயிருக்குது. ஓ சரிங்க சரிங்க. 24 வருஷம். ம் மூணு வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா? 24 வருஷம் இருக்குது. ஓ அந்த மூணு வீடு கட்டி கொடுத்தா 24 வருஷம் ஆச்சுங்களா? ஓ சரிங்க. ஓ பழைய வீடு தானே? கண்டிப்பா.
நானே காசு சம்பாரிச்சு எடுத்து போய் கோட்டல் போய் தகர வாங்கி வந்து அந்த மோட்டியை தட்டி போட்டு தகர போடுறேன் அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை, ரோடும் நம்மளுக்கு வேணும், இனிமே ரோடு வேணும். ரோடு வந்துட்டேனா அந்த ஒரு வீடே வந்தாலும் அங்க கட்டலாம். செம்மக்கல முடியாது, அந்த காலத்துல செங்கல் செங்கல் சிமெண்ட் மணல் எல்லாம் எடுத்துட்டோம், எடுக்க முடியாது. எங்களுக்கு ரோடு வேணும், ரிவிட்டு மட்டா தண்ணி வேணும். இது முன்னாலே மூணு வேலை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அததான் நான் கேக்குறேன். இங்க ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்க. முன்னாலே யார் வந்தாலும் சரி, நான் ஓடு ஏதோ ஒண்ணுக்கே நான் போடுறேன். எல்லா பேரும் நீ போடுவோம் நீ போடணும் அப்படினுக்கே போட முடியாது. ஒரே நம்பர்ல போடுறேன், போடாம இருக்க போடுறேன். ஆனா எங்களுக்கு ரோடு செய்து கொடுக்கணும், ரிவிட்டு மட்டும் கட்டி கொடுக்கணும், தண்ணி வந்து எங்களுக்கு பெருசுனா ஒரு டாயம் கட்டி கொடுக்கணும். இந்த மூணு வேலை செய்யுங்க. காசு போட்டு வாங்கி ஓட்டு போட்டா யாருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. நம்மளுக்கு வந்து எது நான் வேணுமோ அதுக்காக பார்த்து நீங்க பண்ணி கொடுங்க, நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. வருவாப்பீங்க. சரி வரங்க. மொத்தமாக இங்கே ஒரு அஞ்சு வீடு தான் இருக்க முடியுங்க. அஞ்சாறு வீடு தான் இருக்குங்க. அவங்க வந்து இன்னொரு ஊருக்காரங்க அக்காங்க வீட்டுக்கு வந்து தங்கியிருக்காங்க. ஐயா இருக்காரு தூங்கிட்டு இருக்க. ஐயா உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்தாங்கய்யா. உங்கள் கிராமம் வீடுலாம் இப்படி இருக்க பார்க்கலாம் வந்தாங்க. ஆமாங்க ஆமாங்க. சரி பரவாயில்ல அங்கே வரேங்க. ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்க. ஐயா தூங்கிட்டு இருக்காரு, பாவம், தொந்தரவு பண்ண வேண்டாம். ஆ அதே எல்லாம் அது வெயிலுக்கெல்லாம். ஆமாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துருக்காங்க, நம்ம வந்து தொந்தரவு பண்ண வேண்டாம். ஆனால் இதுக்கு அந்த பக்கம் ஏதாவது வழி போயிட்டுருக்கு அந்த பக்கம். ஆ எங்கே போகுதுன்னு தெரில. ஐயா இந்த பக்கம் வழி எங்கே போகுதுங்கய்யா? சோலைக்குள்ள போகிற வழிங்களா? ஓ சரி 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 சரி. சோலைக்குள்ளே போகிற வழியாம்மா. அது சோலைக்குள்ளே போகிற வழியாம்மா. பாருங்க நம்ம வந்த ரோடு அங்கே இருக்கு பாரு சரவணா. நம்ம வந்த ரோடு அங்கே தெரியுது பாருங்கள்.